ஹாய், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பூண்டு சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் மற்ற வீடியோக்களை பார்க்க மெனுவில் உள்ள வீடியோ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. பூண்டில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதனால் நம்ம பூண்டை வந்து அன்றாட உணவுகளில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாளாவது இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. கை கால் வலி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்கலாம் பூண்டை வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சரி செய்யும். இதை பற்றின மருத்துவ குணங்கள் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பூண்டு சட்னி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய், கடுகுளுந்து, கருவேப்பிலை, தக்காளி, காஞ்சி மிளகாய், புளி, பூண்டு. ஒரு 100 கிராம் பூண்டை வந்து நான் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். காய வச்சு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுடலாம். இப்போ நம்ம பூண்டை சேர்த்துடலாம். இப்போ இந்த பூண்டை வந்து நம்ம சிறு தீயில வச்சு நல்லா இதை வறுக்கணும். இப்போ பூண்டு நல்லா வெந்த பின்னாடி நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளியே நான் இதோட சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்குங்க. இப்போ பூண்டும் தக்காளியும் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கறதுனால ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ புளி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இது ஆறினதும் நம்ம மிக்சரில் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ நம்மளுடைய பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம கடுகுலேருந்து கருவேப்பிலை தாளித்து இதில் சேர்த்துடலாம். பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பூண்டு வந்து ரொம்ப நல்லது. அதனால தவறாமல் இதை வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கையும் எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.